me a god. You call me a god. இந்த ராத்திரி ரொம்ப முக்கியமான ராத்திரியா இருக்க போகுது. இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில நடக்கக்கூடிய போர் அப்படிங்கிறது கடந்த ஒரு வார காலமா அமைதியாக இருந்தது. அந்த ஊருக்குள்ள கொஞ்சம் மக்கள் நிம்மதியாக தூங்கினாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மறுபடியும் தூக்கத்தை தொலைத்து மக்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஓட முடியுமா அப்படின்னு கேட்டால் ஓடுறதுக்கு இடமே கிடையாது. அதே இடத்துல நின்று கத்தி கூச்சலிடக்கூடிய வாய்ப்பு மட்டும்தான் தெற்கு காசாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்குது. அது கான்யூஸ் ஆகட்டும், இருக்கக்கூடிய 8க்கும் மேற்பட்ட அகதிகள் முகாம்களாகட்டும், எல்லாத்துலேயுமே தொடர் அட்டாக் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்குது. மசூதிகள், வீடுகள், ஐநாவினுடைய பள்ளிக்கூடங்கள், ஐநாவினுடைய தங்குமிடங்கள், இப்படி எதுவுமே பார்க்கறது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய நாசர் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஆம்புலன்ஸுகள்லாம் அலறிக்கிட்டு இருக்கு. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய காசாவினுடைய நிலைமை. மறுபடியும் இரண்டாவதாக ஒரு பெரிய ஒரு யுத்தம் வந்து தொடங்கியிருக்கு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில. இப்படிப்பட்ட ஒரு போருக்கு இடையில வந்து ஈரான் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்து அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஐஆர்ஜிசி ஈரானுடைய தளபதி அவர் பேசியிருக்குது, முதல் தடவையாக அக்டோபர் 7க்கு பிறகு 56 நாட்கள் போருக்கு பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா 1,200 டேங்கிகளோடு இஸ்ரேல் இராணுவம் புறப்பட்டது தரைவழி தாக்குதலில். அதில் 300 டாங்கிகள் வந்து இதுவரைக்கும் ஒட்டச்சு நொறுக்கப்பட்டிருக்கு. ஹமாஸுடைய தரைவழி தாக்குதலில் அவங்க வந்து ஒரு கிங்குங்கிறத நிரூபிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஈரான் தளபதி சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட். அழுது கொண்டே ஓடியவர்களை ஆறுதல் படுத்துவதற்காகவே களத்திற்கு வந்தாரா நிதன்யாகு அப்படிங்கிற மாதிரி எங்கே காசாவில் அவர் நேரடியாக வந்து ஆறுதல் சொன்னார்ல, அந்த விஷயத்தை கிண்டலும் கேலியும் கலந்த துணியில் அவர் பேசியிருக்கிறத பார்க்க முடியுது. வாய்ட்டர் செய்தி நிறுவனம் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருக்காங்க. வன்முறையில் ஈடுபடக்கூடிய இஸ்ரேலிய குடியேற்றவாதிகளுக்கு மறுபடியும் அமெரிக்காவில் அவங்க விசா கேட்டு வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு மறுக்கப்படும் அப்படின்னு ஒரு புதிய திட்டம் ஒன்று அறிமுகப்படுத்தலாமா அப்படின்னு விவாதிச்சுக்கிட்டு இருக்கான் அமெரிக்கா. இப்படி ஒரு செய்தி அமெரிக்கா இஸ்ரேலுக்கு எதிராக செய்கிறதுங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை, ஒரு பிம்பத்தை உருவாக்குவதற்கான முயற்சி எடுக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி சொல்ல வேண்டியது இருக்கு. கான்யூனிஸ்ட் வீடுகள், அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மீது தொடர்ந்து தாக்குதல், நாசர் மருத்துவமனை மட்டும் பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக இப்போதைக்கு இருக்குங்கிறதுனால மக்கள் எல்லாமே அந்த இடத்தை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்காங்க. COP28, அதாவது இந்த காலநிலை பருவநிலை மாற்றத்தில் என்ன மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்குது, அதிலிருந்து எப்படி நாடுகளை பாதுகாப்பது அப்படின்னு தொடர்பான ஒரு மீட்டிங், இது துபாயில் நடைபெற்ற இந்த ஐநாவினுடைய காலநிலை பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுல எல்லாருமே வந்து போய் கலந்துக்கிட்டாங்க, எல்லா நாடுகளும் கலந்துக்கிட்டாங்க. அதில் வந்து பிரிட்டனுடைய சார்லஸ் அவரும் வந்து கலந்துக்கிட்டாரு, மன்னர் அவர் வந்து கலந்துக்கிட்டாரு, இஸ்ரேல நாட்டை சேர்ந்தவங்களும் வந்து கலந்துக்கிட்டாங்க. இஸ்ரேல் வந்து கலந்துக்கிட்ட உடனே ஈரானுடைய எரிசக்தி அமைச்சர் அலி அக்பர் அப்படிங்கிறவர் இதெல்லாம் ஒரு கூட்டம் அப்படின்ட்டு வெளில வந்துட்டே இருந்தார். புறக்கணிப்பு அப்படிங்கிறது தான். ஸோ இப்படிப்பட்ட ஒரு புறக்கணிப்பு அப்படிங்கிறது அவர் இஸ்ரேல் இருந்ததுனால வெளில வந்தாரா இல்லை மன்னர் சார்லஸ் இருந்ததுனால வெளியில் வந்தாரா அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது வெளியிடப்படலை. அதை தொடர்ந்து வந்து ஹமாஸ்ட்டை இதுவரைக்கும் எவ்வளவு பிணை கைதிகள் இருக்காங்க, எவ்வளவு பேரை விடுவிச்சிருக்காங்க இன்ன வரைக்கும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் அப்படிங்கிற அப்டேட் ரொம்ப முக்கியமானது. அதில் 137 பேர் ஹமாஸ் வந்து இன்னும் அவங்களுடைய கைகளில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 2 குழந்தைகள், 20 பெண்கள், 117 ஆண்கள். இந்த 126 பேர் வந்து இஸ்ரேலியர்கள், 11 பேர் வந்து வெளிநாட்டவர்கள். அதில் 2 குழந்தைகள் வந்து இறந்து போயிட்டாங்க. அவங்களும் அதுவும் வந்து இஸ்ரேல் நடத்திய ஒரு பெரிய தாக்குதல் பீதினால் அவங்க இறந்து போயிட்டதா செய்திகள் வெளியாயிருக்கு. இதை தாண்டி வந்து இந்த 11 வெளிநாட்டவர்கள் இருக்காங்கல்ல, அதில் 8 தாய்லாந்து நாட்டுக்காரங்க, ஒருத்தவங்க நேபாளி, ஒருத்தவங்க தான்சானியா நாட்டை சேர்ந்தவங்க, ஒருத்தவங்க பிரெஞ்சு மெக்சிகோ அந்த 2 ஊரை சேர்ந்தவங்களும் இருக்காங்க அப்படிங்கிற செய்திகள் வெளியாயிருக்கு. ஹமாஸ் சைட்லேருந்து இதுவரைக்கும் 110 பேரை வந்து விடுதலை செஞ்சுருக்காங்க, 86 பேர் இஸ்ரேலியர்கள், 24 பேர் வெளிநாட்டவர்கள் அப்படிங்கிற செய்தியும் ரொம்ப முக்கியமான அப்டேட்டாக பார்க்க வேண்டியது. இப்படி போர் நிறுத்தம் அறிவித்து தொடர்ந்து வந்து பிணை கைதிகளை விடுதலை செய்வாங்கன்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அமெரிக்காவினுடைய பிளிங்கன் நேரடியாக போய்
அங்கே என்னத்த பேசினார் அப்படின்னு தெரியாமல் இருந்தது. ஆனால் அவர் பேசின விஷயங்கள் அதற்கு பிறகு செய்திகளாக நமக்கு கிடைச்சி போன வீடியோவில் செய்திகளாக வெளியிட்டிருந்தோம். நெதன்யாவுக்கிட்ட அவர் பேசியது, நெதன்யாவு கொடுத்த சத்தியம், ஹமாஸை ஒழிப்போன்னு அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், அதை தாண்டி வந்து உங்களுக்கு ஆதரவாக அமெரிக்கா இருக்கும்னு சொல்லிட்டு பிளிங்கன் கொடுத்துருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையிலையும், உள்நாட்டில் இருக்கக்கூடிய கலவரங்களை சமாளிக்கக்கூடிய அடிப்படையிலையும், தொடர்ந்து நெதன்யாவு தன்னுடைய பதவியை காப்பாற்றிக்கிறதுக்காக இந்த போரை தொடர்கிறார் அப்படிங்கிற செய்தியையும் வெளியிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து ஹிஸ்புல்லாவினுடைய நிர்வாக குழு துணைத் தலைவர் சொல்லிருக்கக்கூடிய விஷயம், அமெரிக்காவினுடைய முடிவால் தான் மீண்டும் போற தொடங்கி இருக்கு இஸ்ரேல் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காரு டெலிகிராமுக்கு. மேற்கு கடையில் தொடரக்கூடிய பாலஸ்தீனியர்களை கைது செய்யக்கூடிய நடவடிக்கைங்கிறது தொடர்ந்து நடவடிக்கை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. சிறைகளில் 7500 பாலஸ்தீனியர்கள் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மேற்கு கடையில் 7000 மேற்பட்ட பாலஸ்தீனியர்களை மனித கேடயமாக பயன்படுத்தி போரை வந்து தொடங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் மீது புகார்களும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. கைது நடவடிக்கையாக வந்து கடந்த இந்த போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட நவம்பர் மாத கடைசி 28, 29, 30 இந்த 3 166 பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. நேற்றும் இன்று மட்டும் வந்து அதாவது 30 வந்து 15 பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறதா லாஸ்ட்டாக கிடச்சிருக்கக்கூடிய அப்டேட் சொல்லுது. கத்தார் அப்படிங்கிற நாடு தொடர்ந்து மத்தியஸ்த மன்றத்தில் இஸ்ரேல் வந்து கொஞ்சம் கூட இறங்கியே வரமாட்டாங்க, அவங்க ரொம்ப பிடிவாதமாக இருக்காங்க, அவங்கக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமாக இருக்கிறது, முடிவெடுக்கிறதுல அவங்க ஒருத்தரை நம்பி இருக்க மாட்டாங்க, நிறையா பேர் முடிவுகள் எடுக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு. அப்போது நெதன்யாவுக்கு முழுமையான அதிகாரம் இல்லையா அப்படிங்கிற கேள்விகளையும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. இந்த பிரச்சனைக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் கத்தார்லேருந்து கிடைக்கக்கூடிய இன்னொரு அப்டேட்டுங்கிறது, இந்த இரவு மிகவும் மோசமானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இரவில் வந்து என்ன மாதிரியான ஆயுதங்கள் பயன்படுத்த போகிறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய தேவைகள் இருக்குது. இஸ்ரேல் வந்து போரை தொடர்வதால் வந்து அமைதி திரும்புவது அங்கே கடினம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் கத்தார் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட இஸ்ரேலை வந்து அவங்க ரொம்ப கடினமான வார்த்தைகளையும் அந்த லெட்டரில் பதிவு செஞ்சுருக்கு கத்தாருடைய அறிக்கை. இந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கும்போது அதற்கான தீர்வு என்ன அப்படிங்கிறத ஹமாஸ் சைடில் இருந்தே வாட்ஸ் த சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. போர் நிறுத்தம்ங்கிறது தீர்வு கிடையாது, அதே நேரத்தில் ஆக்கிரமிப்பின் முடிவு அப்படிங்கிற வார்த்தை ஆக்கிரமிப்பாளர்களுக்கான முடிவுன்னு சொல்லலை, ஆக்கிரமிப்பாளர்களின் முடிவுனா இஸ்ரேலை குறிக்கும். அப்போது இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மக்களை குறிக்கும், இஸ்ரேலில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை குறிக்கும். அப்போ இங்கே ஆக்கிரமிப்பாளர்களுடைய முடிவை பற்றியோ அவங்கள் மீது நடத்தக்கூடிய தாக்குதலை பற்றியோ ஹமாஸ் தீர்வாக சொல்லலை. ஹமாஸ் சொல்லக்கூடிய தீர்வுங்கிறது ஆக்கிரமிப்பின் முடிவு, அதாவது நீங்கள் எங்களுடைய நிலத்தை ஆக்கிரமிச்சிருக்கீங்கல்ல, இங்கே வந்து அப்பப்போ வந்து உங்களுடைய அட்டூழியங்களை செய்கிறீங்கள எங்கே பாலஸ்தீனில், அது தடுத்து நிறுத்தப்படணும், அதற்கு பேர் தான் ஆக்கிரமிப்பு. என்னுடைய நிலத்தில் நீ வந்து குடியேறுவது, என்னுடைய இடத்தில் நான் வாழ்வதற்கு தேவையான வாய்ப்புகளை நீ கொடுக்காதது, உன்னுடைய இடத்தில் நீ வாழாமல் இருப்பது, தொடர்ந்து என்னுடைய நிலத்திலேயே உன்னுடைய அத்துமீறலை நடத்துவது அப்படிங்கிறது தான் இந்த ஆக்கிரமிப்பினுடைய முடிவு, நீ அதை முடிச்சுக்கோ, உன்னுடைய ஆக்கிரமிப்பை முடிச்சுக்கோ, அதுதான் இதுக்கு சொல்யூஷன் அப்படிங்கிறத ஹமாஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த செய்தி தொடர்பாளர் உஸாமா ஹம்டன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கிறது ரொம்ப உலக நாடுகளால் கவனிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. அப்படி ஒன்று நடந்துச்சுன்னா அது மக்களுக்கு நன்மை கிடைக்கும் அப்படிங்கிறதையும், இந்த விஷயத்தில் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய எகிப்து என்ற கத்தாருக்கு ஹமாஸ் சைட்லேருந்து நன்றியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. $6 billion, அது என்ன $6 billion? ஏற்கனவே பல மில்லியன் டாலர் செலவழிச்சிட்டாங்க, இப்போ என்ன புதுசாக $6 million? ஈரானு பக்கம் கைதிகள் பரிமாற்றம் அமெரிக்காவினுடைய பெருமுயற்சி, பைடன் எடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு வேலை, அதுக்கு யூஎஸ்னுடைய லா மேக்கர்ஸ் வந்து முட்டுக்கட்டப்பட்டிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னென்னா, சவுதி அரேபியாவிலேருந்து கத்தாருக்கு ஒரு பெரிய தொகை ஒன்று டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டுருக்கு, கிட்டத்தட்ட தடை செய்யப்பட்டது, ஆனால் அது எப்படி வந்து ஒயிட் மணியாக மாறி கத்தாருக்கு போச்சு அப்படிங்கிற ஒரு பெரிய கொஸ்டினை எழுப்பியிருக்காங்க. இந்த கொஸ்டினை எழுப்பினவங்க யார் அப்படின்னா, குடியரசுக் கட்சியிலேருந்து எழுப்பியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெமோக்ராட்டிக் ஆன் த ஹவுஸ் ஃபாரின் அஃபேர் கமிட்டி, அவருடைய மீக்ஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த செய்தியை வந்து வெளியிட்டிருக்காரு. அவர் சொல்லியிருக்கிறது, கடைசியாக அவர் சொன்னது வந்து 5 விடுதலை செஞ்சுருக்காங்க ஈரானில் இருந்து, அது அமெரிக்காவுக்கான மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையும் பதிவு செஞ்சுட்டு, அதுக்காக $6 billion அப்படிங்கிறத அமெரிக்க காங்கிரஸ் சபை வந்து கொடுக்காது. காரணம் என்னென்னா, ஈரானுக்கு அந்த ரூபாயை கொடுக்கறதுக்கு முன் வந்தோம் அப்படின்னா, அமெரிக்கா சைட்லேருந்து முன் வந்தோம்னா, ஈரான் அதிகமான அளவில் ஆயுதங்களை பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கும் அது ஹமாஸுனோடு தொடர்பு இருக்கிறதோ அப்படிங்கிற அச்சம் இருக்கிறதுனால இந்த $6 billion ஈரானுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த $6 billion ஈரானுக்கு ஏன் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறாங்கன்னா, கைதிகளுக்கு இடையே பரஸ்பர
ஒரு பரிமாற்றம் அப்படிங்கிறது. இங்கே இருக்கக்கூடிய கைதிகளை இங்கே மீட்டுக்கிறது, அமெரிக்காவினுடைய கைதிகளை ஈரான்லேருந்து மீட்டுக்கிறது அப்படிங்கிற அந்த ஒப்பந்தம், அது இப்போதைக்கு செயல்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறது தான் அமெரிக்க காங்கிரஸ் சபையினுடைய முடிவாக பார்க்கப்படுது. அதுக்கு காரணம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர், ஹமாஸை ஆதரிக்கக்கூடிய ஈரான், ஹவுதிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஈரான், ஷியாம் பிரிவு முஸ்லீம்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமையை தாண்டி சன்னி பிரிவு முஸ்லீம்களோடையும் அவங்க நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குவதற்கு ஈரான் முயற்சி பண்ணுது. அந்த அடிப்படையில் சவுதி அரேபியாவையும் ஈரான் வந்து கூட்டாளியாக சேர்த்துக்கக்கூடிய பெருமுயற்சி எடுக்கிறதுங்கிறதுனால இப்படிப்பட்ட அமெரிக்கா விரும்பாத சம்பவங்கள், அதாவது எதிர்த்தாப்பில் இருக்கிற நபர்கள் ஒற்றுமையாக இருந்தாலும் நமக்கு பிடிக்குமா பிடிக்காதே அப்போ சீர்குலைக்கிறமே அப்படிங்கிற ஒரு பெருமுயற்சி எடுக்கப்படுதாங்கிற கேள்விகளும் எழுப்ப வேண்டிய தேவை இருக்குது. இன்னொரு புறம் வந்து அசாம் அல்குட்ஸ் போராளிகள் ஒன்றாக இணைந்து இஸ்ரேல் மீது தொடர் தாக்குதல், யாருக்கு, ஹமாஸுக்கு ஆதரவாக நின்று அவர்கள் தொடர்ந்து இஸ்ரேலுடைய முக்கியமான தெற்கு பகுதிகளை தொடர் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுடைய டெல்அவீவ் உள்ளிட்ட ஏரியாக்கள் எல்லாத்துலேயுமே சைரன் சவுண்ட் அப்படிங்கிறது மறுபடியும் ஒலிக்க ஆரம்பிச்சிருக்கு. அந்த சைரன் ஒலிகள் மறுபடியும் மரண செய்திகளை வெளியிடுமா இல்லை அமைதி பூங்காவாக இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் திகழ்வதற்கான வாய்ப்பாக அமையுமாங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அதற்கான விடை எப்போ கிடைக்க போகுது அப்படிங்கிறது நமக்கும் தெரியல. கிடைக்கக்கூடிய தகவல்களை நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சர் உங்களிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.